சொல்ல நீ ஏரிக்கணும்னு சொல்ல நீங்க ஜெனரலா பேசுனீங்கல்ல அது உங்கள்ட்ட சொன்னாங்களேன்னு கேக்குறேன். ஏன்னா நான் வந்து இன்னொன்று கவனிச்சேன், இன்றைக்கு வந்து நீங்க விவாதம் பண்ணும்போது எனக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் பிடிக்கல. சரியா இப்படி எனக்கு அது சரியான அது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி என்ன சொன்ன போகுது அது போகும்போது வழக்குன்னு பாக்கல வாதாடுறது நான்றதுனாலையும் அவங்களுக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா போன வாரம் நான் என்ன சொன்னேன், கமல் சார் பண்ண முடியல சார், ஐஷா பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு தான் சார் அது உடச்சு கொடுப்பாங்க. அது உடச்சு கொடுத்தது கொண்டு வந்து எனக்கு தான். வழக்கு தொடர்ந்துருக்கலாம் அப்படி இல்லேன்னு இங்க சொல்லிட்டு அத வந்து அங்க நான் நேரா பார்த்தேன் விளங்கிச்சா. அப்ப இருந்துச்சுன்னு சொன்னா அதை தொடர்ந்து நிரூபிச்சிருக்கலாமே இல்லன்னு. ஆனா அதை வந்து இருக்குதுன்ற மாதிரி தான் நீ பண்ணினாங்க. இன்னைக்கு நான் பாக்கும்போது அதை பண்ணினாங்க, அது எனக்கு தோணுச்சு. ஓகே இப்படியா இருக்குன்னு அது வந்து என் பார்வை. அதுதான் நான் கேக்குறேன். நான் பயப்படல, நீங்க மாட்டி விட்டாலும் கேக்குறது என்ன கேட்டது சிம்பிள் க்வெஸ்சன், வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் ஜெனி. அதுதான் நான் கேட்டேன். ஆளு இல்ல நடந்துச்சா எனக்கு ஒருத்தனா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காது சொன்னாங்களா இல்லையா? ஒரே கஷ்டம் அதுதான். ஏன்னா நான் இது ஒரு நாள் நான் கேட்பேன், சப்போஸ் இதுக்கு அடுத்து அவங்க என்கிட்ட வந்து இதே மாதிரி நான் ஏதாவது சரியாக பண்ணி அவங்க தவறுன்னு சொன்னாங்கன்னா அதை நான் கமல் சார் முன்னாடி சொல்லும் போது சொல்லுவேன், சார் அவங்களுக்கு நான் எது செஞ்சாலும் தவறுன்னு தான் சார் தெரியும். உதாரணமாக நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நீங்க கேட்டதுதான் சொன்னீங்க, சரிதானே? இப்ப நீங்க சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல அது வந்து அவங்க இப்படியும் யோசிக்கலாம், நம்பி சொன்னதை வந்து நான் பக்கத்துல உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க நான் சீரியஸ்லி நீங்க நின்றதை நான் கவனிக்கல, எனக்கு திடீர்னு தோணுச்சு. அதான் பயப்படலைங்க.